இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல்ல ஒரு பக்கம் முத்துராசும் வடிவும் வந்து எப்படா மாட்டிப்போம் ஐயோன்னு சொல்லிட்டு பயத்துல கொண்டு போய் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஐஸ்வர்யா வளரனா, ஐஸ்வர்யாவை என்ன பண்றது, தீத்து கட்டிடலாமா அப்படின்னா முத்துராசு யோசிச்சுட்டு இருக்காரு. வடிவு மட்டும்தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. வேணாம் வேணாம், அது குழந்தைங்க போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஈஸியா இவங்க தான் மாட்டுவாங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதில் இன்னைக்கு வந்து கத்திக்கிட்டே அவங்க மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா வந்து ஆட்டோவில் வந்து துரத்திக்கிட்டே வராரு கத்தி இவங்களை. ஸோ ஆனால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக இவங்க நோட் பண்ணதுனால கண்டிப்பாக வேற எங்கேயாச்சும் போய் நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து கோயிலில் தான் வந்தேன் நான், இங்கே தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லி தோணுது. ஆனால் அடுத்த நாள் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வச்சு பார்க்கும்போது மகா வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்றாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்ததுக்கப்புறமா தான் டக்குன்னு மாயனு கால் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டலில் அவளை பார்த்தேன், எதுக்கு இங்கே வந்தாங்க, அதுவும் வந்து உள்ளார அட்மிட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. ஆனால் மாயன் வரும்போது ஐஸ்வர்யா அங்கே இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த நாள் வருவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இதில் வந்திருக்கு. இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சோடனே வந்திருக்கு. அதில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து மாயன் டைரெக்டாகவே வந்து கேட்குறாரு, வடிவுக்கிட்ட கேட்குறாரு என்னென்னா வந்து எங்கே அவன் தெரியாது, திருச்செந்தூருக்கோ திருப்பரங்குன்றமோ எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி ராத்திரி இப்போ நான் கிளம்பி அங்கே போகிறேன், அங்கே நான் அவங்கள மீட் பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணணும், இல்லைனா அவ்வளோதான் நான் விடமாட்டேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. ஏதாவது தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுனா எல்லாத்தையும் கொண்டுருவேன் வர போகிறாரு. இப்போ தான் வந்து டக்குன்னு இவங்க வடிவு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஐயோ மாட்டி விட்டானே அப்படிங்கிறாங்க. ஸோ மாட்டி விட்டான்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போனது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டார் மாயன் எல்லாருக்கு முன்னாடி வச்சு, அங்கே சிதம்பரம் எல்லோரும் இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, அதோட இந்த வாரத்தோடது முடியுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.